அமெரிக்கா பிரான்ஸ் ஆகிய நாடுகளிலிருந்து இந்தியாவின் முக்கிய நகரங்களுக்கு இடைக்கால விமான சேவை தொடங்கப்படவுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நாடுகளுடன் மத்திய போக்குவரத்து துறை அமைச்சகம் பேச்சுவார்த்தையை நிறைவு செய்துள்ளதாக புதுதில்லியில் அமைச்சர் தெரிவித்தார் கொரோனா தொற்றால் கடந்த மார்ச் மாத இறுதியில் இருந்து சர்வதேச விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவதற்காக வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் சிறப்பு விமானங்கள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகின்றன சர்வதேச அளவில் வழக்கமான விமான சேவைகள் இன்னும் தொடங்கப்படவில்லை இந்நிலையில் இதுபற்றி கருத்து கூறிய மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி மீண்டும் விமான சேவையை தொடங்குவது குறித்து பிரான்ஸ் அமெரிக்கா ஜெர்மனி ஆகிய நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நிறைவு பெறும் தருவாயில் உள்ளதாக தெரிவித்தார் நம் நாட்டைப் போலவே பெரும்பாலான நாடுகளிலும் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தொடர்ந்து நடைமுறையில் இருப்பதால் மீண்டும் விமான சேவைகளை தொடங்குவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக அவர் கூறினார் ஏர் பிரான்ஸ் விமான நிறுவனம் சார்பில் தில்லி மும்பை பெங்களூரு ஆகிய நகரங்களிலிருந்து இருபத்தி எட்டு விமானங்கள் நாளை முதல் அடுத்த மாதம் முதல் தேதி வரை இயக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார் அமெரிக்காவின் யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் சார்பில் இந்தியா அமெரிக்கா இடையே இன்று தொடங்கி வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இடைக்கால சேவையாக பதினெட்டு விமானங்கள் இயக்கப்பட இருப்பதாக தெரிவித்த அமைச்சர் ஜெர்மனியின் லுப்தான்சார் நிறுவனத்துடன் மத்திய அரசு பேச்சு நடத்தி இருப்பதாக குறிப்பிட்டார் என்றாலும் கொரோனா தொற்று நிலைமையை பொறுத்து முழு அளவில் சர்வதேச விமான சேவைகளை மீண்டும் தொடங்குவது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி குறிப்பிட்டார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்